வணக்கம். மலேசியாவில் முக்கிய கட்சி தலைவர்களை மாமன்னர் அழைப்பு விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் பெஜுவாங் கட்சி தலைவர் என கூறப்படும் துன் டாக்டர் மகாதீர் முகமது வரும் வியாழக்கிழமை மாமன்னரை சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பர்சத்து கச்சியின் தகவல் பிரிவு தலைவர் டத்தோ வான் சைவுல், மசிசா தலைமை செயலாளர் டத்தோ ஜோங் சின்ஹுன் ஆகியோர் மாமன்னரை சந்திப்பதை பற்றி தங்களிடம் எந்த விவரமும் இல்லை என தெரிவித்துள்ளனர். அதனை அடுத்து கிராக்கான் கட்சி தலைவர், மாயிக்கா கட்சி தலைவர் ஆகியோர் இதன் தொடர்பாக இஸ்தானா நகராவிடம் இருந்து தங்களுக்கு எந்த அழைப்பும் இதுவரை வரவில்லை என கூறியுள்ளனர். நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 76 பேர் வைரஸ் தொற்றினால் மரணமடைந்துள்ளனர். இதன் அடிப்படையில் நாட்டில் இதுவரை மொத்த மரண எண்ணிக்கை 3536 உயர்ந்துள்ளது. இந்நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் 903 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும், நாடு தழுவிய நிலையில் மொத்தம் 82,797 பேர் கோவிட் தொற்றின் காரணமாக சிகிச்சை பெறுவதாக சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் இஷாம் அப்துல்லா தெரிவித்தார். மலேசியாவில் கேடி மகாவாங்சா என்ற பெயருடைய கப்பலின் ஊழியர்களுக்கு கோவிட் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. அந்த கப்பலில் ஏறும் முன்னர் அனைத்து பணியாளர்களுக்கும் கோவிட் பரிசோதனை செய்யப்பட்டது. அதில் யாருக்கும் வைரஸ் தொற்று இல்லை. இந்நிலையில் கப்பலில் ஏறிய பின்னர் 98 பேருக்கு கோவிட் தொற்று பரவியுள்ளது. கப்பலில் இருந்த சில தினங்களில் அவர்கள் அனைவருக்கும் எவ்வாறு கோவிட் தொற்று ஏற்பட்டது என்பதன் தொடர்பாக கண்டறியப்படும் என பாதுகாப்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாக்கோ கூறினார். மலேசியாவில் கோவிட் தடுப்பூசி போடுபவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் இன்னும் 5 மாதங்களுக்குள், அதாவது அக்டோபர் மாதத்திற்குள் 80% பேர் தடுப்பூசி போட்டுக் கொள்வார்கள் என அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சர் கைரி நம்பிக்கை தெரிவித்தார். ஜூலை மாதத்தில் இருந்து தினசரி 2 லட்சம் பேர் கோவிட் தடுப்பூசி போட அரசு திட்டமிட்டுள்ளதாகவும், இதன் அடிப்படையில் ஆகஸ்ட் மாதத்தில் தினசரி 3 லட்சம் பேருக்கு கோவிட் தடுப்பூசி போடுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். அதேவேளையில் தடுப்பூசி மருந்து கையிருப்பு அட்டவணைப்படி மலேசியா பெறுவதின் வாயிலாக அந்த இலக்கை எட்ட முடியும் என கைரி தெரிவித்தார். நாட்டில் கோவிட் தடுப்பூசியினை போட்டுக்கொள்ள பதியும் மக்கள், அந்த குறிப்பிட்ட தேதியில் தடுப்பூசியினை போட்டுக்கொள்ள இயலாதவர்கள் மீண்டும் வேறு தேதியில் அந்த தடுப்பூசியினை பதிந்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி போட திட்டமிடப்பட்ட தேதியில் பல்வேறு காரணங்களால் தடுப்பூசி மையத்திற்கு வர தவறியவர்கள் அதற்கான காரணத்தை தெரியப்படுத்த வேண்டும். அப்போதுதான் அந்த தடுப்பூசியினை வேறு ஒரு நபருக்கு அந்த தடுப்பூசியினை வழங்க முடியும். ஆகவே வர இயலாதவர்கள் தெரியப்படுத்த வேண்டும் என தேசிய தடுப்பூசி திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் கைரி தெரிவித்தார். மலேசியா காவல்துறையினர் சுமார் 80% பேர் கோவிட் தடுப்பூசியினை இருமுறை போட்டுக்கொண்டுள்ளதாக புக்கிட் அமான் நிர்வாக பிரிவின் இயக்குநர் ரமலிடின் தெரிவித்துள்ளார். அதாவது 114,496 பேர் இருமுறை தடுப்பூசி போட்டுக்கொண்டுள்ளனர். இதன் அடிப்படையில் இன்னும் 20% பேர் தடுப்பூசி போடப்படவில்லை எனவும் அவர் கூறினார். கோவிட் காரணமாக பொருளாதார நெருக்கடியில் வாழ்ந்து வரும் சிறு நடுத்தர வியாபாரிகளுக்கு 1,000 வெள்ளி உதவித்தொகை வழங்க உள்ளது. இந்த உதவித்தொகை இம்மாதம் ஜூன் 10 முதல் ஒவ்வொரு பகுதியாக அவரவர்களின் வங்கிக் கணக்கில் சேர்க்கப்படும் என நிதி அமைச்சர் தெங்கு டத்தோ ஸ்ரீ சப்ருல் தெரிவித்தார். இத்திட்டத்தின் வழி சுமார் 10 லட்சம் சிறு வியாபாரம் செய்பவர்கள் பயனடைவார்கள் என நம்பப்படுகிறது. இந்த சிறப்பு திட்டத்திற்கு அரசாங்கம் 150 கோடி வெள்ளி நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாக நிதி அமைச்சர் கூறினார். மேலும் ஏற்கனவே இந்த மானியம் பெற தகுதி பெற்றவர்கள் மட்டுமே இத்தொகையினை பெறுவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது கச்சா எண்ணெயின் ஒரு டன் விலை 4,500 வெள்ளி வரை உயர்வு கண்டுள்ளது. அதன் அடிப்படையில் சுத்திகரிக்கப்பட்ட செம்மனை எண்ணெயின் விலை ஒரு டன்னுக்கு 1,000 வெள்ளியாக அதிகரித்துள்ளது. அதனால் தொழிற்சாலைகளில் 1 லிட்டர் எண்ணெயின் விலை 4.50 வெள்ளி முதல் 5 வெள்ளி வரை விற்கப்படுகிறது. ஆகவே 5 லிட்டர் சமையல் எண்ணெயின் விலை சந்தையில் 30 வெள்ளியாக அதிகரித்திருப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது என தோட்டத் தொழில் மூலப்பொருள் அமைச்சர் டாக்டர் முகமது கைலின் விளக்கமளித்தார். மலேசியாவில் கோவிட் காரணமாக கடந்த ஆண்டு இறுதி வரை அரசாங்கத்தின் வசூல் நடவடிக்கைகள் அனைத்தும் மின்னியல் முறையில் மேற்கொள்ளப்பட்டன. அதனை அடுத்து 2022 அரசாங்க சேவைகள் அனைத்தும் ரொக்க பணம் செலுத்துவதை தவிர்த்து மை டிஜிட்டல் திட்டத்தின் கீழ் மின்னியல் முறையில் கட்டணம் வசூலிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சர் தெங்கு சப்ருல் அசீஸ் கூறினார்.
நம் நாடு செய்திகளுக்காக கனிமொழி.